அதாவது இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ரோலில் எப்படி இருக்கணுங்கிறது தான் மெயினானது. அவங்கவுங்க ரோலில் மெயினாக எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் எந்த ஸ்டேட்டஸில் நம்ம இருக்கிறோமோ, எந்த ரோலில், இப்போ ஒரு ஒரு குடும்பத்தை எடுத்துட்டோம்னு சொன்னால், நம்ம தாப்பனார் ரோலில் இருக்கலாம், மகனுடைய ரோலில் இருக்கலாம், கணவனுடைய ரோலில் இருக்கலாம், ஏதாவது ஒரு ரோலில் நம்ம இருக்கலாம், அல்லது மனைவியுடைய ரோலில் இருக்கலாம். நம்ம எந்த ரோலில் இருக்கிறோமோ அந்த ரோலில் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய மன மகிழ்ச்சி, நம்முடைய லாப நஷ்டம் வந்து குறைவாகவும், மற்றவங்களுடைய மன மகிழ்ச்சி தான் அதிகமாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறது தான் ஒரு பேசிக்கலான ஒரு அம்சம். அது அந்த மாதிரி இருந்தோம்னு சொல்லிச்சோம்னா நம்ம பாட்டு நம்ம செயல்பட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்போ சொல்லப்போனான்னு சொன்னால், எல்லாருடைய மனநிலை, எந்த மனநிலையாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய மனநிலையுமே வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், அடுத்தவங்களுக்கு நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு மனநிலையை வந்து வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அது நம்ம எந்த ரோலில் இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ரோலுக்கு நாம் போயிட்டோம்னு சொல்லி சொன்னாலே, ஏன்னா நாம் வந்து அடுத்தவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்ப்புங்கும் போதே அது ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் நடக்காது, என்ன நாமளே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கிட மாட்டோம், அப்புறம் அடுத்தவங்க எப்படி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கிடுவாங்க. அதனால் வந்து எதிர்பார்ப்புங்கிறது வந்து ஏமாற்றத்தை தான் கொடுக்கும், கோபத்தை கொடுக்கும், வருத்தத்தை கொடுக்கும், எல்லாத்தையுமே கொடுக்கும். அதனால் எதிர்பார்ப்புகள்ங்கிறத குறைச்சிக்கிட்டு நாம் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு, அதாவது வந்து கிவிங் மோடுன்னு சொல்கிறோம், ரிசீவிங் மோடுங்கிறதோட கிவிங் மோடுக்கு போயிடணும். அந்த கிவிங் மோடுக்கு போயிட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம கொடுக்கறது தான், நாம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க, அவங்க டிசர்விங்காக இருக்கலாம், அன்டிசர்விங்காக இருக்கலாம், தகுதி உள்ளவங்களாக இருக்காங்க, தகுதி இல்லாதவங்க கூட இருக்கலாம். நம்ம பாட்டு என்னென்னு சொன்னால், நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இதுங்கும்போது, மொத்தத்தில் இந்த மாதிரி நிலையில் வந்து உண்மையிலேயே நாமளும் பாதிக்கப்பட மாட்டோம், நாமளும் நல்லா இருப்போம். நாம் நல்லா இருந்தனாலே நம்ம கிட்டத்தட்ட நம்முடைய செயல்கள், சூழ்நிலைகளை நல்லா ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் ஒரு மெயின் ரோல். ரெண்டாவது என்னென்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் வந்து இதே மாதிரி இந்த ரோலில் எல்லோரும், நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாருமே இதே மோடில் இருந்து செயல்படுவாங்களா நேற்று சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து தனக்கு என்ன வேணும், தன்னுடைய மனசு மகிழ்ச்சி எப்படி இருக்கணும், தனக்கு எல்லாருமே அந்த விருப்புகள் எதிர்பார்ப்புகளோடு தான் எல்லாருமே செயல்படுவாங்க. கொடுக்கணுங்கிற மோடில் செயல்படுறதுங்கிறது நாமளாக ஒரு முடிவெடுத்து எடுத்து செயல்பட்டால் மட்டும்தான் உண்டு. மற்றபடி நேச்சுரலாக நம்மளே அறியாமல் இருக்கும்போது நம்ம ரிசப்டிவ் மோடு, நம்ம பெறக்கூடிய மோடு, கெட்டிங் மோடில் தான் இருப்போம் முடிய, கிவிங் மோடுக்கு வரமாட்டோம். அதுதான் இயற்கையான அம்சம், அப்படி தான் இருக்குது. அதனால் மற்றவங்கள நம்ம நிர்பந்தப்படுத்த முடியாது. முடிஞ்ச அளவில் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி பார்க்கலாம், ஆனால் அது அந்த அட்வைஸ் பண்ணுறதே கூட அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி கூட ஆயிடலாம். அதனால் சில இதெல்லாம்னு சொல்லி சொன்னால் அந்த இறைவனுடைய பொறுப்பில் விட்டுற வேண்டியதுதான், டோட்டல் மைண்ட் பொறுப்பில் விட்டுற வேண்டியதுதான். விட்டுட்டு நம்ம ரோலை மட்டும் நம்ம நல்ல முறையில் ப்ளே பண்ணணும். நம்ம ரோலை விட்டு விடக்கூடாது, நம்ம ரோலை ப்ளே பண்ணணும். அந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். மற்றபடி ஒவ்வொருத்தரை பொறுத்தளவுலையுமே இது நான் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்குமே வந்து அந்த
கெட்டிங் மோடிலிருந்து கிவிங் மோடுக்கு மாறிட்டோம்னு சொன்னால் நாமளும் நல்லாயிருப்போம், உலகமே நல்லாயிருக்கும். இது பொதுவான விதி.